பிரச்சார பயண நிறைவு பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் தொடர் குமார் அவர்களே, சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினருமான தொடர் டி கே ரங்கராஜன் அவர்களே, எனக்கு பின்னால் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர்களே, இந்த பொதுக்கூட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய தோழர்களே, இப்பகுதி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிப நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தமிழகத்தில் நடக்கிற அதிகார சண்டையில் மக்கள் பிரச்சனைகள் மறந்த பின்னணியில் மாற்று அரசின் கோரிக்கையை முன்வைத்து தமிழகம் முழுவதும் நடைபெற்ற பிரச்சார பயணத்தினுடைய நிறைவாக, சென்னை மண்டலத்தினுடைய நிறைவாக இந்த பொதுக்கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் குறிப்பிட்டதைப் போன்று தமிழகத்திலே ஏராளமான மக்கள் பிரச்சனைகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கிராமப்புற விவசாயம் சீர்கட்டு வறட்சியால் கடந்த 140 ஆண்டுகாலம் இல்லாத அளவிற்கு வறட்சி ஏற்பட்டு 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் செத்துப்போயிருக்கிற பின்னணியில், செத்துப்போன விவசாயிக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி கோரிக்கை வைத்து இடையிலே முதல்வராக இருந்த பன்னீர்செல்வம் அவரிடம் நேரில் சந்தித்து மனு கொடுத்து பேசியதற்கு பின்னாலும் கூட இதுவரை 17 விவசாயிகளுக்கு தான் இழப்பீடே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இறந்த விவசாயிகளுக்கு இவர்களுடைய குடும்பப்பிடி சண்டையின் காரணமாக அல்லது ஏதோ ஒரு அறிவிப்பு என்ற முறையில் அதோடு முடிந்துவிட்டது. கிராமப்புற விவசாயம் சீரழிக்கப்பட்ட பின்னணியில் இன்றைக்கு நகர்ப்புறத்தை நோக்கி ஏதாவது வேலை கிடைக்காதா, வேலை வாய்ப்பு கிடைக்காதா என்று வருகிற ஒரு பக்கம் முறைசாரா தொழிலாளியாக, ஆட்டோ ஓட்டுநராக, கூலி தொழிலாளியாக ஏதாவது வேலை வாய்ப்பு செய்து இன்றைக்கு பிழைத்துக் கொண்டிருக்கிற தொழிலாளர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஏராளமான பொறியியல் கல்லூரி வந்ததற்கு பின்னால் உடனடியாக வேலை கிடைக்கும், இன்ஜினியரிங் முடிச்சா என்று சொல்லி படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கிற கூட்டம் ஒரு பக்கம், படித்தது பி இன்ஜினியரிங் ஆனால் சென்னைக்குள்ளே இன்றைக்கு படித்த படிப்புக்கு சம்பந்தம் இல்லாமல் தொழிற்சாலைகளில் அப்ரண்டிஸ்களாக, ட்ரைனிங்ஸாக, கூலி தொழிலாளர்களாக, பெட்ரோல் பங்க் உட்பட இப்படிப்பட்ட வேலைகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. புதிய வேலை வாய்ப்பு எங்கு என்னென்னமோ இந்தியான்லாம் சொன்னார், டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஒன்னும் சென்ஸ் எடுக்கல. இருந்ததெல்லாம் காணாம போனதுதான் மிச்சம். நோக்கியாவில் ஒரு 12,000 பேர் போனா முடியாச்சு, பாக்ஸ்கான் தொழிற்சாலை முடியாச்சு. அநேகமா இன்னைக்கு வேகமா தமிழகத்தினுடைய, இந்தியாவினுடைய டெட்ராய்டுன்னு சொல்லக்கூடிய சிறுபெரும்பூர் பகுதி பெரிய அளவிற்கு இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் கலகலத்துக் கொண்டு போயிருக்கு. புதிய வேலை வாய்ப்புகள் இல்லை. ஏற்கனவே வேலையில் இருக்கிற தொழிலாளர்கள் அவர்களுக்கான, இப்ப போக்குவரத்து தொழிலாளி எடுத்துக்கொண்டால், போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஒப்பந்த பேச்சுவார்த்தை எங்கே எங்கே என்று ஒரு போராட்டம். அதை விட கொடுமை என்னன்னா பென்ஷனுக்காக நடத்துற போராட்டம் தான் பெரும் போராட்டமா இருக்கு. நிரந்தர தொழிலாளி கோரிக்கையை வைக்கிறது வேற, ஆனா எனக்கு தர வேண்டிய பென்ஷன் ரிட்டையர்ட் ஆனா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் என்று வேலைக்கு போன, இப்படி பென்ஷன் இருக்கிற போக்குவரத்து துறை உள்ளிட்ட துறைகளில் இன்றைக்கு பென்ஷன் கூட கொடுப்பதற்கு வழி இல்லை. ஆனா சட்டசபையில் நடக்கிற சண்டையை பார்த்தீங்கன்னா பெரிய சண்டையா நடந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி பேசுவதற்கு அங்க யாரும் இல்லை, இதை பத்தி கேட்பதற்கு அங்க யாரும் இல்லை. என்ன வருமானம் இருக்கிறது? பிஇ முடிச்சுட்டு போனாலும் 8,000, 9,000, 10,000 மேல சம்பளம் இல்லை. இங்க பெரிய ஐடி இண்டஸ்ட்ரி, பெரிய வேலை வாய்ப்பு இருக்கிறது. படிக்கிறது இன்ஜினியரிங் படிச்சா கூட செய்யற தொழிலாக இன்றைக்கு
தகவல் தொழில்நுட்ப துறையில் தான் ஒரே வேலை வாய்ப்பு இருக்கிற வேலை வாய்ப்பு, மற்ற இடங்களில் எந்த வேலை வாய்ப்பும் கிடையாது. அதுக்கும் இன்னைக்கு ஆபத்து வந்துருச்சு. நம்ம மெரினாவில் போராடின இளைஞர்கள்லாம் கோஷம் போட்டாங்க. அந்த கோஷம் நமக்கு கூட ஒரு தலைவரை பிரதமரை இப்படி சொல்லலாமான்னு கூட இருந்துச்சு. 5 ரூபாய் லேசு, மோடி ஒரு லூசு. ஆனா இந்த லூசு இப்ப அமெரிக்காவில் ஒரு லூசு வந்திருக்கு, அந்த லூசோட இது சேர்ந்துருச்சு. இந்த லூசு மாதிரியே அது என்ன சொல்லுது, அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்கா ஃபர்ஸ்ட். அங்கே இருக்கிற இந்தியாவில் இருந்து போய் படித்து முடித்து விட்டு வேலை செய்யக்கூடிய நம்முடைய இந்திய நாட்டு மக்கள், இந்திய நாட்டு இளைஞர்கள் வெளியே போறதுக்கு பயப்படுறாங்க. இப்ப 2-3 நாள்ல 3 பேர் சுட்டு போட்டாங்க. யாரு கூடயும் டிஸ்கஸ் பண்ணாத, வெளியே போகாத, வேலை உண்டுன்னு ஊழல் உண்டுன்னு இருந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இன்றைக்கு பதவி போயிருக்கிறார்கள். அவங்க கூட தான் ஒரு நெருங்கிய பங்காளியான். யாரு நெருங்கிய பங்காளி? நீ குடும்பமே நடத்தல, நீ எங்க அங்க பங்காளி ஆகிறது, சம்பந்தி ஆகிறது? இன்னைக்கு எல்லா விதமான இருக்கிற வேலை வாய்ப்பு ஒரே வேலை வாய்ப்பு அதுதான். அடுத்த சில மாதங்களில் அந்த வேலை வாய்ப்பும் பறிபோகக்கூடிய அபாயம் இருக்கிறது. புதிய வேலை வாய்ப்பு எங்க? எல்லா தொழிற்சாலைகளிலும் கான்ட்ராக்ட். தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தொழிலாளர் துறை எங்க போகுது? உண்மையிலேயே ஸ்டாலின் நாண்டார் ரவுடி நாண்டார் ரவுடின்னு வந்தார்ல, உண்மையிலேயே அவர் தமிழ்நாட்டு மக்களை பத்தி கவலைப்படுறதா இருந்தா, தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான உழைப்பாளி மக்கள் பிரச்சனை பிரதான பிரச்சனை, முன்னுக்கு இருக்கிற பிரச்சனை, அவங்களை பத்தி கேட்டிருப்பாரா, கேள்வி கேட்டிருப்பாரா, பேசியிருப்பாரா? அநியாயமா இல்லையா? தமிழ்நாட்டை பத்தி இப்ப உலகமே இப்படி எல்லாம் நடக்குமா? ஜனநாயகம் எல்லாம் இதுதான் ஜனநாயகமா? எது கூவத்தூர்ல அடைச்சு வைக்கிறதா ஜனநாயகமா? நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர் கொஞ்சம் மரியாதையை ஒதுங்கி வந்துட்டார். யாரு? நம்ம ஐபிஎஸ் நடராஜி, மயிலாப்பூர் தொகுதி எம்எல்ஏ. ஒருவேளை அவரையும் கொண்டு போய் அடைச்சு வைக்காம விட்டானுங்க, அவர் எஸ்கேப் ஆகி வந்துட்டார். கொஞ்சம் டிஜிபி அந்த ஐபிஎஸ் அதிகாரின்ற இது இருக்குல்ல, கெத்து இருக்குல்ல, ஏன்னா அவரை மட்டும் விட்டானுங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்க பேச வேண்டாமா? நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் வந்து விவாதிக்க வேண்டாமா? எந்த பணப்பயனும் கிடைக்கிறது இல்லையே. நம்ம ஆயா முதியோர்கள், முதியோர் பென்ஷன் கிடைக்கிறது இல்ல, கொடுக்கறதெல்லாம் நிறுத்துறான், கேட்டா ஃபண்ட் இல்லைன்றான். தமிழ்நாடு அரசாங்கம் 4 லட்சம் கோடி கடன்றான், எனவே ஃபண்ட் இல்ல சார். தாசில்தார கேட்டா ஃபண்ட் இல்ல சார், நாங்க என்ன பண்றது? அந்த ஃபண்ட் இல்லைன்னு நேரடியா சொல்ல மாட்டேன்றான். என்ன சொல்றான்? அவங்களுக்கு தகுதி இருக்கிறான் ஆய்வு பண்ண போறான். வயசான கேள்வியை பார்த்து தகுதி இருக்காது என்ன ஆய்வு பண்ண போறோம்? கேவலமா இல்லையா? இவன் தகுதி எல்லாம் ஆய்வு பண்றியா? எம்எல்ஏ தகுதி ஆய்வு பண்றியா? மந்திரி தகுதி ஆய்வு பண்றியா? ஒரு எம்எல்ஏ என்ன சொல்றான்? மட்டன் சாப்பிட்டு மட்டை ஆயிட்டான். அவன் சாப்பிட்டு எதை சாப்பிட்டு மட்டை ஆயிட்டான்னு ஜனங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாம் மந்திரி எம்எல்ஏ மொல்லமாரியும் முடிச்சவிக்கையும் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டு எப்படா அந்த இடத்தை பிடிக்கிறது? பாத்தீங்கல்ல, சபாநாயகர் முற்றுகை போராட்டம், முற்றுகை நடத்தினாங்க. இவ்வளவு கேவலமாகவா? ஜனநாயக ரீதியான உரிமை இருக்கிறது, வலியுறுத்தலாம். அவங்க நோக்கம் அதல்ல, பொழக்கணும், ஆட்சியை பொழக்கணும், ஆட்சியை தொடர விடாமல் தடுக்கணும், எனவே ஒரு புதிய தேர்தலை சந்திக்கணும். மூணா பிரிஞ்சு இருக்கிற பின்னணியில எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும். இதை தவிர ஸ்டாலினுக்கு வேற என்ன, வேற என்ன கவலை? ஜனங்களை பத்தி கவலையா? வேலை இல்லாத இளைஞனை பத்தி கவலையா? எந்த கவலையும் கிடையாது. சரி, முற்றுகை போராட்டம் நடத்தின சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகர் கோரிக்கையை வலியுறுத்தி பேசுவதற்கு உரிமை இருக்கு. சபாநாயகர் சேர் என்ன பண்ணுது? இந்த 1000 வணக்கு எம்எல்ஏ செல்வோம். அப்புறம் ரங்கநாதனை பத்தி கேட்கவே வேணாம். அவன் எங்க இடம் பிடினாலும் இடத்த மடக்கிறதா அவன் வேலை. அவன் சபாநாயகர் சீட்டே மடக்கணும்னு போயிட்டான். அவனுக்குதான் வேலை. எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற இவ்வளவு கேடு கட்ட கேவலமான இந்த அரசியலை மாற்றி ஜல்லிக்கட்டிலே மாணவனும் இளைஞனும் சேர்ந்தானே, ஒற்றை கோரிக்கையாக இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய உரிமை, அந்த உரிமைக்கு பின்னால் தமிழக மக்கள் கோரிக்கையின் அடிப்படையில் ஒன்றுபட வேண்டும். இவனா அவனா, சாதியா மொழியா மதமா இனமா எதுவும் என்றார்கள், பிரச்சனையின் அடிப்படையில் ஒன்று சேர வேண்டும் என்று உணர்த்தி இருக்கிற அந்த போராட்டத்தின் பின்னால் அப்படிப்பட்ட ஒரு மாற்று அரசியல், காலில் விழுகிற அரசியல், பகட்டு பேச்சு அரசியல்,
இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கான மாற்று அரசியலை முன்வைத்து ஒரு ஆரோக்கியமான தமிழகத்திலே அரசியல் வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி போராடுகிறது. அதற்கு பின்னால் இப்பகுதி மக்களும் அணிவரல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி.